ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டுக்காண்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனார் என்றால் சவுத் ஆப்பிரிக்காவானது ரூல்ஸை கட்டாயம் கடைபிடித்து புடின் அவர்களை கைது செய்யணும் என்று இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்கார் இந்த ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவானது வார்க்கிரைமை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யாவோட பிரசிடண்டாகி இருக்கிற புடின் அவர்களுக்கு எதிராக இண்டர்நேஷனல் கிரிமினல் ஆனது அரசு வாரண்டை பிறப்பித்திருக்கிறார்கள் இதனை பற்றி நாங்கள் எங்களுடைய வீடியோவிலேயே நிறைய தடவை பேசியிருக்கிறோம் இப்படி இருக்கையில் இப்படி இவருக்கு எதிராக அரசு வாரண்டானது பிறப்பிக்கப்பட்டபடியால் புடின் மற்ற நாடுகளுக்கு போக முடியாது அப்படி புடினவர்கள் மற்ற நாடுகளுக்கு போனால் புடினவர்களை அவர்கள் கைது செய்தாகணும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய கோர்டினுடைய படி மற்ற நாடுகளுக்கு புடினவர்கள் அவர்கள் போனார் என்றால் அந்த நாடானது புடினவர்களை கைது செய்தாகணும் சரி இதனை சவுத் ஆப்பிரிக்காவானது செய்வார்களா என்று கேட்டால் கட்டாயம் செய்ய மாட்டார்கள் இதற்கு முக்கியமான முதல் காரணம் சவுத் ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ரைஷாவானது இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த உலக அரசியலில் முக்கியமான நாடு அதுக்கான அங்கத்துவத்தை கொடுக்கணும் என்று போராடுகிற நபர்களில் புடினவர்களும் ஒருவர் இப்படி இருக்கையில் சவுத் ஆப்பிரிக்காவானது புடினவர்களை கைது செய்ய மாட்டார்கள் சரி இதனை மீறி சவுத் ஆப்பிரிக்காவானது புடினவர்களை கைது பண்ணினால் ரைசவானது சவுத் ஆப்பிரிக்கா இருந்ததுக்கான அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவார்கள் அதிலேயும் ரைசாட்ட அணு இருக்கு ஆகவே அந்த அணு ஆயுதங்களை சவுத் ஆப்பிரிக்காவை முழுமையாக அழித்து விடுவார்கள் ஏனென்றால் ரைசா என்ற மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய பிரசிடன்ட் மேலேயே சவுத் ஆப்பிரிக்காவானது கையை வைத்திருக்கிறார்கள் இது ரைசா கேட்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் ஆகவே இதனை துடை தெரியணும் என்றால் ரஷ்யாவானது சவுத் ஆப்பிரிக்காவை முழுமையாக அளித்தாவணும் நாங்கள் இவ்வளவு பெருசாக யோசிக்க தேவையில்லை ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்காவும் ரஷ்யாவும் நட்பு நாடுகள் ஆகவே சவுத் ஆப்பிரிக்காவானது ரஷ்யா மேலேயும் ரஷ்யாவோட புடினவர்கள் மேலையும் நல்ல மதிப்பு வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் புடினவர்களை கைது செய்ய மாட்டார்கள் இப்படி சவுத் ஆப்பிரிக்காவானது புடினவர்களை கைது செய்யணும் அன்று ஜெர்மனி சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அமெரிக்கா கூட சொல்லியிருக்கிறார்கள் புடினவர்கள் அமெரிக்காவுக்கு கால் வைத்தார் என்றால் புடினவர்களை கைது செய்வார்கள் என்று கேட்டால் கட்டாயம் கைது செய்ய மாட்டார்கள் அப்படி அமெரிக்காவானது புடினவர்களை கைது செய்தால் அமெரிக்காக்கும் ரைஷாக்கும் இடையிலான போரானது அனுபவிக்கும் இதனால் அமெரிக்காவானது புடினவர்களை கைது செய்ய மாட்டார்கள் ஆனால் மற்ற நாடுகள் புடினவர்களை கைது செய்யணும் என்ற அழுத்தத்தை அமெரிக்காவானது முன்வைப்பார்கள் அமெரிக்கா இதே வெளியா போச்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமெரிக்காவானது நேரடியாக தலையிட மாட்டார்கள் மற்ற நாடுகளை வைத்து தங்களுக்கு தேவையான விஷயத்தை அமெரிக்காவானது சாதித்துக் கொள்வார்கள் இதே மாதிரி தான் அமெரிக்காவானது செய்வார்கள் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க கிளிக் பண்ணி வையுங்கள் தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க போலாம் ஜெர்மனியானது உக்ரைனுக்கு பத்தொன்பது

உக்ரைனில் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்விதான் இப்போது பலர் மத்தியில் தொடர்ந்து கொண்டே இருக்கு உயிரிழந்து விட்டார்கள் ஆகவே இப்போதே உக்ரைனுக்கு ராணுவ பற்றாக்குறியானது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உக்ரைனால் தாக்குப்படிக்க முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கு சரி உக்ரைனோட பிரச்சனை ஒரு பக்கம்

இருக்கிற நபர்கள் மறுபடியும் வெற்றி பெற முடியாது ஆகவே உக்ரைனுக்கு ஜெர்மனியானது தொடர்ந்து ஆயுத உதவிகளை செய்வோம் என்று சொல்லியிருப்பது இருப்பது நடக்குமா நடக்காத என்ற கேள்விதான் பலர் மத்தியில் எழுப்பியிருக்கு என்ன பொறுத்தவரை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு ஜெர்மனியில் இடம்பெற்று ஆட்சி மாற்றமானது உக்ரைனுக்கு உதவி செய்யல இருந்து பின்வாங்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அடுத்ததாக ராணுவ களை செய்த பிறகு தடை பண்ணி இருக்கிறார்கள் இதனால்

கணிப்புக்களானது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு உக்ரைனோடு தலைநகரமான கீவை கைப்பற்றுவதை சாண்டி வேக்னா குழுவானது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது போலந்து லத்வியா லித்வேனியா போன்ற நாட்ரோ நாடுகளுக்கு போய் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் இராணுவ கிளர்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரி இதுவும் இல்லையா பிளரசுக்கு ரசமானது அணு ஆயுதங்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதனை பாதுகாக்கிறதுக்காண்டி வேக்னா குழுவானது செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நிறைய கணிப்புகளானது முன்வைக்கப்படுதே ஒழிய இதுல இதுதான் நடக்கும் என்று அடிச்சு யாருமே நூறு அப்படின்னு சொல்லல இப்படி கணிப்புகளை முன்வைக்கிறார்கள் இதில் எது வேணாலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரத்தில் வேக்னா குழுவானது ரைசாக இராணுவ கிளர்ச்சி செய்த பிறகு ரைசாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களும் வேக்னா குழுவோட தலைவராக இருக்கிற புரோகோஜன் அவர்களும் மீட் பண்ணி பேசி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு இந்த செய்தியானது ஏற்கனவே வந்திருக்கு ஆனால் இது உண்மையா என்று தெரியல அப்படி இவர்கள் மீட் பண்ணி இருந்தால் இன்னும் இருப்பார்கள் இதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு அடுத்ததாக அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற அந்தோனி புலிங்கன் அவர்கள் ரைஸ்யவானது தானிய ஏற்றுமதிக்கான டீலை நீட்டிக்கோணுமென்ற டிமாண்டை வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரைஷவானது ஜூலை பதினெட்டாம் தேதி தானிய ஏற்றுமதிக்கான டீலில் இருந்து வெளியே வந்தார்கள் என்றால் வளர்ந்து வருகின்ற நாடுகளாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் உணவுகளுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் உணவு பற்றாக்குறையானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கார் தானிய ஏற்றுமதிக்கான டீலானது ஜூலை பதினேழாம் தேதி முடிவுக்கு வருகின்றது இதுக்கு ரஷ்ய சைட்டில்

ரைச சைட்டில் ஐந்து முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இதுவரை நாளும் இரண்டு தடவை ரைசவானது தானிய ஏற்றுமதிக்கான டீலை நீட்டித்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு தடவை ரைசவானது நீட்டிக்கும் போதும் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஏழை நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தானியங்களை வளர்ந்த நாடுகளும் பணக்கார நாடுகளும் திருடி கொண்டிருக்கிறார்கள் இதனைத்தான் ரைசா சைட்டில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஏழையாக இருக்கிற நாடுகள் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு தேவையான தானியங்களை முதல்ல நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ரைசாவனுடைய உரங்கள் மற்ற தானியங்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு எந்த விதமான டைகளையும் போடக்கூடாது இதைக் ஓகே என்று சொன்ன மட்டும்தான் தானிய ஏற்றுமதிக்கான டீலை நீட்டிப்போம் என்று ரைசா சைட்டில் அறிந்து சொல்லியிருக்கிறார்கள் சரி தானிய ஏற்றுமதிக்கான டீலானது பட்டப்பட்டால் உலக மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்காவானது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த அமெரிக்காட்ட ஒரே ஒரு கேள்விதான் இப்படி கவலைப்படுற நீங்கள் ரைஸவோட கோரிக்கைகளை ஏற்றாலும் இந்த தானிய ஏற்றுமதிக்கான டீலானது நீட்டிக்கப்படும் ஆனால் ஏன் அதனை அமெரிக்காவானது செய்யாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படி அதனை செய்யாமல் இருந்து கொண்டு ரைசவானது உணவை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று ரைஸா மேலே பழிய போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ரைஸவோட கோரிக்கையில் ஏற்றாலும் இந்த தானிய ஏற்றுமதிக்கான டீலானது நீட்டிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்களே அதுன்னு நீங்கள் செய்ய மாட்டீங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ரைசவானது உணவை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்றே வைப்போம் அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்கா ரஷ்யா தரப்பில் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை கேட்டாலே இந்த தானிய ஏற்றுமதிக்கான டீலானது நிற்காமல் தொடர்ந்து இடம்பெறும் ஆனால் அமெரிக்கா அதனை கேட்க மாட்டார்கள் அப்படி அமெரிக்கா கேட்டார்கள் என்றால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறிவிடும் இதனால் தான் அமெரிக்காவானது இதனை செய்யாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்ய சைட்டில் இருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை மேற்குலக நாடுகளும் ஐநா சபையும் கேட்காட்டியும் ரஷ்ய இரண்டு தடவை தானே ஏற்றுமதிக்கான டீலை நீட்டித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை ரஷ்ய நீட்டிப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது அடுத்ததாக உக்ரைனோட தற்போதைய களநிலை

நூற்றி பத்து தடவை ஸ்ட்ரைக்கே பண்ணி இருக்கிறார்கள் என்று உக்ரைனோட லோக்கல் ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஆயுத கிடங்கை தாக்கி அழிச்சிருக்கிறோம் ஆசியா தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரோவை ஆசியா விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையானது ஒரு பதற்றத்தை உருவாக்கும் என்று ரஷ்யாவோட இருக்கிறார்கள் இப்படி சொல்வதற்கான காரணம் ரஷ்யாவில் இருக்கிற நாடுகளையும் நாட்டோவில் இணைய வைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக அமெரிக்காவானது இந்தியாவை நாட்டோ பலசில சேர சொல்லி அழைப்பை விடுத்திருந்தார்கள் ஆனால் இந்தியாவானது நாங்கள் அதில் இணைய மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் நாட்டோவானது ஒரு ஒப்பீஸை ஒப்பம் பண்ணி இருக்காங்க இதற்கு சீனாவானது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இப்படி நாட்டோவானது ஆசியாவில் இருக்கிற நாடுகளையும் நாட்டோக்களை இணைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க சரி இப்படி நாட்டோவானது ஆசியாவுக்குள்ள தங்களுடைய அமைப்பை விரிவுபடுத்துவதற்கான முக்கியமான காரணம் என்ன கேட்டால் அது அமெரிக்கா தான் அமெரிக்காக்கும் சீனாக்கும் இடையிலான போர் பதட்டமானது இப்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கின்றே சொல்ல முடியும் இதனால் அமெரிக்காவானது சீனாவை அடிப்பதைக் காண்டி சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகளை தன்வசம் இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நாட்ரோவை ஆசியாவுக்கு விரிவுபடுத்தினார்கள் என்றால் ஆசியாவில் இருக்கிற நாடுகளை நாட்ரோவுக்கு இணைத்துக் கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவால் ஈஸியாக சீனாவை அடிக்க முடியும் அதுக்கு துணியாக நாட்ரோ நாடுகளும் பெறுவார்கள் இதைக் காண்டித்தான் அமெரிக்காவானது எப்படியாவது ஆசியாவில் இருக்க நாடுகளை நாட்டோவ இணைக்கணும் அன்பு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ரஷ்யாவை அழிப்பதுக்காண்டி அமெரிக்காவானது ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளை அதே மாதிரி சீனாவை இருக்கிற நாடுகளை நாட்டோவில் இணைப்பதற்கான நடவடிக்கையில் இப்போது அமெரிக்காவானது ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் சரி நேற்றோவானது ஆசியாவுக்கு விரிவடைந்தது என்றால் எப்படி ரஷ்யாவுக்கு நேற்றோவால பாதுகாப்பு அச்சுறுத்தலானது அதே மாதிரி பாதுகாப்பு அச்சுறுத்தலானது இப்படும் இதனால சீனாவானது ஆசியாக்கு நேற்றோவானது விரிவடைகிறதுக்கு எந்த விதத்திலையும் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் ஆகியவை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாட்டோவானது ஆசியாக்கு விரிவடைவார்களா மாட்டார்களா என்பதை அடுத்ததாக உக்ரைனோட பிரசிடென்டாக இருக்கிற செலன்செவர்கள் நாட்ரோ சம்மிட்டின் போது நேட்ரோ நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதற்கு இப்போது மேற்குள்ள நாடுகள் செலன்செவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சிஎன்பிசி ஆனது ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க நாட்ரோ சம்மிட்டின் போது உக்ரைனை நேட்ரோவில் இணைத்துக் கொள்ளல உக்ரைனுக்கு தேவையான போதுமான ஆயுதங்களை நாட்ரோ நாடுகள் கொடுக்கல அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் வேகமாக அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு நேட்ரோ நாடுகள் கொடுக்கின்றனர் இதனால கோபமடைந்த செலன்சவர்கள் நேட்ரோ நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதற்குத்தான் இப்போது மேற்குலக நாடுகள் செலன்சவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லப்போனால் யூகேவோட டிபென்ஸ் செக்ரட்டரியே சொல்லியாகணும் யூகேவோட டிபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற பெண் பேலன்ஸ் அவர்கள் இப்படி இந்த நேட்ரோ சப்மிட் முடிந்த உடனே செலன்சவர்களுக்கு சரியான பதிலடியே கொடுத்திருந்தார் அதாவது நாங்கள் என் அமிசானா நீங்கள் கேட்ட உடனே எல்லாம் ஆயுதங்களை தந்து கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயுதங்களை தாடதுக்காண்டி நாங்கள் நிறைய ப்ராசஸை மேற்கொண்டாகணும் நிறைய நிறைய கஷ்டங்களை தாண்டித்தான் ரூக்கியமானது உக்ரைனுக்கு ஆயுதங்களை தந்து கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் கேட்ட உடனே எங்களால் ஆயுதங்களை தர முடியாது என்று பெண் வேலன்ஸ் அவர்கள் செலன்ஸ் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார் இப்படி பெண் வேலன்ஸ் அவர்கள் நேட்டோ சம்மிட்டானது முடிந்த உடனே செலன்ஸ் பதிலடியே கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகுதான் மற்ற மற்ற நாடுகள் செலன்ஸ் எதிரான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுல இந்த என்ன தெரியுதுண்டா செலன்ஸ் வாயால மேற்குலக நாடுகளுக்கும் உக்ரைனுக்கு இடையிலான விரிசலானது பெருசா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான தேவையான ஆயுதங்களை கொடுக்கலையே என்று சொல்லி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தேவையான நேரத்தில் கொடுக்கலையே என்று சொல்லி செலின் சபைகள் மேற்குலக நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கார் இப்படி இவர் தொடர்ந்து மேற்குலக நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் போது மேற்குலக நாடுகளுக்கு உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கணுமா என்ற எண்ணமானது ஏற்படும் இப்படி அவர்களுக்கு எண்ணமானது ஏற்பட்டால் மேற்குலக நாடுகள் உக்ரைனை கைவிட்டு விடுவார்கள் ஆகவே செலின் சபர்களோட வாயு மேற்குலக நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான விரிசலை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அடுத்ததாக விண்யேசில நடந்த நாட்டோவோட சம்மீட்டிற்கு பிறகு அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் நாட்டோவோட ஈஸ்டர்ன் பிளாக்கை பாதுகாப்பதைக் காண்டி அமெரிக்காவோட இராணுவத்தில் ரிசர்வ்ல இருக்கிற வீரர்களை அனுப்பி வைப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் இதற்கு அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற டிரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய ஏக்கிரப்டில் ஏற முடியாமல் இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவை மூன்றாவது உலகப்போருக்கு எழுத்து செல்ல வேண்டாமென்று என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் இதனை கேட்டு நீங்க குழம்ப தேவையில்லை ட்ரம்ப் அவர்கள் ஜோ பைடனோட வயது முதிர்ச்சியை தான் கொண்டிருக்கிறார் மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஜோ பைடனோட இந்த முடிவானது அதாவது ஈரோப்புக்கு தங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்புவதற்கான ஜோ பைடனோட இந்த முடிவானது அமெரிக்காவோட இல்லையில் இருக்கிற பாதுகாப்பை குறைக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் இதுல இருந்து ஒரு விஷயமானது தெரியுது ஜோ பைடனோட வயதை வச்சு ஜோ பைடனுக்கு எதிரான எதிர்ப்புகளானது அதிகரித்து கொண்டு இருக்கு ஏனென்றா ஜோ பைடன் இருக்கிற முடிவுகளானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் நிறைய பேர் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அடுத்ததாக வடகொரியமானது இரண்டு நாட்களுக்கு முன்னம் பாலஸ்டிக் மிசைல் சோதனையும் பண்ணியிருந்தார்கள் இவர்கள் இப்படி பாலஸ்டிக் மிசைல் சோதனையை பண்ணியபோது என்னடா இன்னும் அமெரிக்கா சைட்டில் இந்த எந்த விதமான எதிர்ப்புகளுமே வரையில்லை என்று பார்த்து கொண்டிருந்தார் இப்போது அமெரிக்காவானது தங்களுடைய எதிர்ப்பை இருக்கிறார்கள் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற அந்தோனி பிளிங்கன் அவர்கள் வடகொரியாவானது இப்படி தொடர்ந்து பாலஸ்டிக் மிசைல் சோதனையை பண்ணுவது ஐநா சபையோட ரூல்ஸுக்கு எகைன்ஸ்டாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவை பாதுகாப்பது அமெரிக்காவோட கடமை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கார் சரி இப்படி வடகொரியாவானது மிசைல் சோதனையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு அமெரிக்காவானது இப்படியான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள்